வணக்கம். டிடிடிவியின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்டு 8 தமிழக கடற்றொழிலாளர்கள் கைது. இலங்கையில் நிலவும் வறட்சியால் 900,000 மக்கள் பாதிப்பு, ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. லண்டனில் தீ அனர்த்த எச்சரிக்கை, 800 அதிகமான குடும்பங்கள் வெளியேற்றம். மொனாக்கோ ஓட்டுப்பந்தயத்தில் கலந்து கொள்கின்றார் உசேன் போல்ட். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட 8 தமிழக கடற்றொழிலாளர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு திசையில் 17 கடல் மைல்கள் தொலைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவர்கள் பயன்படுத்திய படகொன்றும் கடற்றொழில் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாண உதவி கடற்றொழில் பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கைப்பற்றப்பட்ட படகும் கடற்றொழில் உபகரணங்களும் அவரிடம் கையளிக்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் வறட்சி காரணமாக 900,000 மக்கள் பாதிப்படைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. தற்போதைய வறட்சி நிலை காரணமாக விவசாய நடவடிக்கைகள் பெரும் பாதிப்பினை எதிர்நோக்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகளின் உணவு விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்ட நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வறட்சியால் பாதிப்படைந்த பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பெரிதும் வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றனர். குறிப்பாக 225,000 குடும்பங்களைச் சேர்ந்த 900,000 அதிகமானவர்கள் குடிநீர் மற்றும் உணவு போன்ற தேவைகளை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கையின் உயர்கல்வி நடவடிக்கைகளுக்காக 10 கோடி அமெரிக்க டாலர்களை நிதி உதவியாக வழங்க உலக வங்கி முன்வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக வங்கியினால் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியுதவியினூடாக உயர்கல்வி பெறுகின்ற மாணவர்கள் பெரிதும் நன்மை அடைவரின் எதிர்பார்க்கப்படுகிறது. உலக வங்கியினால் 115 நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட கல்வி தொடர்பான நடவடிக்கைகளில் இலங்கை 88வது நாடாக இனம் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவசர தீ அனர்த்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வடக்கு லண்டனில் 800 அதிகமான குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேம்டன் கவுன்சில் பகுதியில் உள்ள 5 தொடர்மாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களை இந்த அவசர தீ அனர்த்த பாதுகாப்பு காரணமாக இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களை விடுதிகளில் பாதுகாப்பாக குடியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கேம்டன் கவுன்சில் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் மேற்கு லண்டனில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீ அனர்த்தத்தில் 79 பேர் பலியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மொனாக்கோவில் நடைபெறவுள்ள IAAF டயமண்ட் லீக் தடகளத்தில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் உலகின் அதிவேக மனிதராக வர்ணிக்கப்படும் ஜமைக்காவின் உசேன் போல்ட் கலந்து கொள்ள உள்ளார். அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த போட்டியில் உசேன் போல்ட் வெற்றி பெற்று சாதனை படைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உசேன் போல்ட் கடந்த 2011ஆம் ஆண்டு மொனாக்காவில் ஓடிய பின்னர் தற்போது 7 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஓட உள்ளார். இந்த மாத ஆரம்பத்தில் தனது சொந்த மண்ணில் நடந்த 100 மீட்டர் கிராண்ட் பிரிக்ஸ் ஓட்டுப்பந்தயத்தில் இறுதியாக கலந்து கொண்ட உசேன் போல்ட் 10.03 வினாடிகளில் எல்லைக்கோட்டை கடந்து முதலிடத்தை பெற்றார். எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் லண்டனில் நடைபெறவுள்ள சர்வதேச தடகள போட்டியில் ஜமைக்காவின் உசேன் போல்ட் ஓய்வு பெறுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டிடிடிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.